வண்டி ஓட்டிட்டு இருக்கல இன்ஜின்ல இருந்து திடீர்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா என்ன வேணா இருக்கும் என்னவா இருக்கும் இன்ஜின் விலையாத்தே இருக்கும் 10,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும் ஏங்க சும்மா இருங்க நீங்க வேற தம்பி பிரிச்சு பார்த்துட்டு என்ன வேலை எவ்வளவு செலவுன்னு சொல்றேன்ப்பா சேனே எவ்வளவு செலவா இருந்தாலும் பாத்து வைங்க பா இந்த இன்ஜினை நான் பிரிக்க வா அவசரப்படாதீங்க அதுல ஒரு சின்ன செக்அப் இருக்கு நான் வரேன் ராஜேஷ் நான் சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த வண்டிக்கு 1.5 லட்சம் தான் உடஞ்சிருக்கு அதனாலதான் இன்ஜின் போன மாதிரியே சவுண்ட் வந்திருக்கு அந்த பையனுக்கு கால் பண்ணுங்க இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வரும்னு எனக்கு என்னைக்கு தாங்க தெரியுது அவனுக்கு என்ன தெரியவா போகுது அவனுக்கு ஃபோன் எல்லாம் பண்ண வேணாம் மூணு நாள் அப்படியே வண்டி வச்சிருந்து இன்ஜின் வேலை பார்த்தாச்சுன்னு ஒரு 12,000 ரூபாய் பில்ல போடுங்க ராஜேஷ் நேத்து ஒரு சம்பவம் ஒரு அம்மா காலைல வெள்ளனம் வந்துருச்சு கோயிலுக்குலாம் போயிட்டு அந்த பிரசாதத்தை கொண்டு போய் தன் மக வீட்லயும் கொடுத்துட்டு எனக்கு உடம்பு டயர்டா இருக்குமா நான் போய் ஒரு குளுக்கோஸ் போட்டு வீட்டுக்கு போறேன் ஜிஎஸ்க்கு போயிருக்காங்க அங்க போய் அவங்களுக்கு ட்ரிப் ஏறிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களோட உயிர் பிரிஞ்சிருச்சு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் நினைச்சாங்க அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க இறந்துட்டாங்கன்னு அந்த மாதிரி அடுத்த நிமிஷம் நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கையில நமக்கு எங்க அந்த தேவையில்லாத வேலை